திருச்சியில் எது நடந்தாலும் அது பிரம்மாண்டமாகத்தான் நடக்கும். சிறிய விழாவாக இருந்தாலும் அது பெரிய அரசு விழாவாகத்தான் நடக்கும். பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும் அதனை மாபெரும் மாநாடாகத்தான் திருச்சியில் காணலாம். மாநாடு என்று அறிவித்தால் பிரம்மாண்டமான மாநாடாகத்தான் நடக்கும். அப்படி நடந்தால்தான் அது திருச்சி. அப்படி நடத்தினால்தான் அது கேஎன் நேரு. அந்த புகழை இந்த நிகழ்ச்சியின் மூலமாகவும் அவர் நிரூபித்து காட்டியிருக்கிறார். மாண்புமிகு நிர்வாகத்துறையின் மூலமாக தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு வசதிகள் இன்றைக்கு ஏராளமாக செய்து வரக்கூடியவர்தான் அமைச்சர் நேரு அவர்கள். அரசு நிகழ்ச்சி என்று தேதி வாங்கி அரசு சார்பிலான மாநாடாக இதனை ஏற்பாடு செய்து மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரு அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்ததாக தமிழ்நாடு செய்தித்தாள் மற்றும் காகித நிறுவனத்தினுடைய இரண்டாவது அலகினை திறந்து வைக்க இருக்கிறேன். அதோடு மணப்பாறையில் சிப்காட் வளாகத்தினையும் நான் திறந்து வைக்க இருக்கிறேன். இவை இரண்டும் திருச்சிக்கு மிக முக்கியமான சாதனைகள். தமிழ்நாட்டின் தொழில்துறை என்பது மிக வேகமாக முன்னேற்றத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. தமிழ்நாட்டை நோக்கி புதிய தொழிற்சாலைகள் வர தொடங்கியிருக்கிறது. இந்தியாவின் மற்ற மாநிலங்களிலிருந்து மட்டுமல்ல, உலக நிறுவனங்களும் தமிழ்நாட்டை நோக்கி இன்றைக்கு வர தொடங்கியிருக்கிறாங்க. புதிய புதிய துறைகளில் முதலீடுகளை இன்றைக்கு நாம் ஈர்த்து வருகிறோம். இதை கடமையை கடமையாக கண்ணாக நினைத்து செயல்படுத்தி வரக்கூடியவர் தான் இங்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள். எனவே அவரையும் நான் பாராட்டுகிறேன். சிப்காட் திறப்பு விழா நிகழ்ச்சியை தொடர்ந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற மகத்தான திட்டத்தினை, அதாவது ஒரு கோடியே ஒன்றாவது பயனாளியை சந்திக்க சன்னாசிப்பட்டி என்ற கிராமத்திற்கு நான் செல்லவிருக்கிறேன். நம்முடைய கழகம் ஆட்சி அமைந்ததும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சாமணப்பள்ளி கிராமத்தில் வசிக்கக்கூடிய சரோஜா என்பவர்தான் இந்த திட்டத்தில் சிகிச்சை பெற்ற முதலாவது நபர். இன்று நான் சந்திக்க இருப்பவர் ஒரு கோடியாவது நபர். ஏழை எளிய மக்கள் உடல்நலம் பாதிக்கப்படும் போது வெளியூருக்கு வந்து சிகிச்சை பெறக்கூடிய வாய்ப்பு வசதி இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அவர்களது வீட்டுக்கே சென்று சிகிச்சை அளிக்கக்கூடிய மகத்தான திட்டம்தான் இந்த திட்டம். இந்த ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நமது அரசாங்கம் இத்தகைய சிகிச்சையை அளித்திருக்கிறது. இது சாதாரண சாதனை அல்ல, மாரத்தான் போல நெடிய தொடர் ஓட்டத்தால் நிகழ்ந்துள்ள சாதனை. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருமை நண்பர் மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு மாரத்தான் ஓட்ட வீரர் என்பது உங்கள் அனைவரும் அறிந்த உண்மை. சாலையில் மட்டுமல்ல, துறையின் செயல்பாடுகளிலும் மாரத்தான் போல நெடுந்தூரம் களைப்பின்றி பயணித்து இலக்குகளை அடைந்து காட்டக்கூடியவர்தான் என்பதை
இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். 1 கோடி பேருக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தேவைப்படக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உரிய சிகிச்சை அளிக்கும் திட்டமாக அதனை நிகழ்த்தி காட்ட இருக்கக்கூடிய மா சுப்பிரமணியம் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பில் நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக எழுச்சியோடு ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய நேரு அவர்களையும், அதற்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களையும் பாராட்டுகிறேன். எனது அருமை நண்பர், உயிர் நண்பர் அன்பில் பொய்யாமொழியை நினைவேற்றக்கூடிய வகையில், அவருடைய பெயரை நிலைநாட்டக்கூடிய வகையில் அன்பில் மகேஷ் செயல்பட்டு வருகிறார். பள்ளிக்கல்வித்துறையை இந்தியாவிலே மிக சிறந்த துறையாக ஆக்க நித்தமும் உழைத்து கொண்டிருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் அவர்கள். அதேபோல் இந்த மேடைக்கு புதியவராக, அமைச்சரவைக்கு புதியவராக வருகை தந்துள்ள தம்பி உதயநிதி அவர்கள், அமைச்சரவைக்குத்தான் புதியவரை தவிர உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர், உங்களுக்கு பழைய முகம்தான். அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற போது விமர்சனம் வந்தது, வரத்தான் செய்யும். இப்படி விமர்சனங்கள் வந்தபோது என்னுடைய செயல்பாட்டை பாருங்கள், அதன் பிறகு விமர்சியுங்கள் என்றார். அவர் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்ற போதும் விமர்சனங்கள் வந்துச்சு. ஆனால் அதற்கெல்லாம் தன்னுடைய செயல்பாடுகளால் பதில் சொல்லி அனைவரது பாராட்டையும் பெற்றார், தன்னை நிரூபித்து காட்டினார். உதயநிதிக்கு ஏராளமான பொறுப்புகள் இருக்கு. இளைஞர் நலன், விளையாட்டு, மகளிர் மேம்பாடு, சிறப்பு திட்ட செயலாக்கம், வறுமை ஒழிப்பு, கிராமப்புற கடன்கள் ஆகிய முக்கியமான துறைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இவை அனைத்தும் தமிழ்நாட்டின் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்களை மேம்படுத்தக்கூடிய துறைகள். இவைதான் அவரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பொறுப்பிலே சிறப்பாக பணியாற்றி இந்த துறைகளை மேம்படுத்துவார் என்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்கிறது. மேம்படுத்த வேண்டும் என்பதை முதலமைச்சராக நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறேன். இந்த அரசு விழா மக்கள் நல விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனை ஒருங்கிணைத்து சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய முதன்மை செயலாளர் அமுதா அவர்களுக்கும், அதேபோல் மேலாண்மை இயக்குநராக இருக்கக்கூடிய திவ்யதர்சினி அவர்களுக்கும், மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும், மாவட்ட உயர் அதிகாரிகள் அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை, வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பாராட்டுக்களையும் நான் தெரிவிக்கிறேன். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கி கடன் இணைப்பு, மணிமேகலை விருது, மாநில அளவிலான வங்கியாளர் விருது, முடிவற்ற பணிகளை துவக்கி வைத்தல், புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் என 6 நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய விழா இது. இந்த விழாவில் 22,716 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட உள்ளன. இதன் மொத்த மதிப்பு 79,06,00,000 ரூபாய். இன்று மட்டும் 5,635 முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைக்க இருக்கிறேன். இவற்றுடைய மொத்த மதிப்பு 238,40,00,000 ரூபாய். இன்று மட்டும் 5,951 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இதனுடைய மொத்த மதிப்பு 308,29,00,000 ரூபாய். மொத்தமாக சொல்வதாக இருந்தால் 625,76,00,000 ரூபாய் மதிப்பிலான பயன்கள்
திருச்சி மாவட்டத்திற்கு அளிக்கும் மாபெரும் விழா தான் இந்த விழா. அதனால்தான் நான் சொன்னேன் தொடக்கத்திலே, திருச்சியில் எது நடந்தாலும் அது பிரம்மாண்டமான வகையில் தான் நடைபெறும் என்று சொன்னேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒலிம்பிக் போன்ற பன்னாட்டு அளவிலான போட்டிகள் பதக்கங்கள் வெல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த நம் மாநில இளைஞர்களுக்கு உலக தரம் வாய்ந்த பயிற்சிகளை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டு 4 மண்டலங்களில் தலா 1 வீதம் 4 ஒலிம்பிக் அகாடமிகள் உருவாக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில், அதாவது 24/1/2022 அன்று சட்டமன்ற பேரவையில் நான் அறிவித்திருந்தேன். அந்த அறிவிப்பினை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் திருச்சியில் அனைத்து வசதிகளோடு கூடிய ஒலிம்பிக் அகாடமி ஒன்று உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கல்வியில், வேலைவாய்ப்பில், அறிவுத்திறனில், தொழில் வளர்ச்சியில் மட்டுமல்ல, நமது தமிழ்நாடு உலகத்தோடு போட்டியிடணும், அதற்கான விளையாட்டு வீரர்களை உருவாக்கணும், அதற்காக இந்த ஒலிம்பிக் அகாடமி பெரும் துணையாக இருக்கும். இது ஏதோ அமைச்சர் உதயநிதிக்கு மட்டுமல்ல, இந்த மாவட்டத்து அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய அறிவிப்புகள் தான். அரசு விழாக்கள் என்றால் நாம் மக்கள் விழாக்களாகவே நடத்தி வருகிறோம். மக்களுக்கு பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை செய்து வரக்கூடிய விழாவாக நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு விழாவின் மூலமாக 100,000+ மேற்பட்ட மக்கள் நேரடியாக பயனடையக்கூடிய வகையில் நாம் அந்த விழாக்களை ஏற்பாடு செய்கிறோம், புதிய திட்டங்களை தொடங்கி வைக்கிறோம். அறிவிக்கப்பட்ட, அது முடிக்கப்பட்ட பணிகளை திறந்து வைக்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசாங்கமானது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தரப்பு மக்களுக்கு எந்த வகையிலும் எல்லா உதவிகளையும் செய்து வரக்கூடியது என்பது அடையாளம்தான் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு விழா. ஏழை எளிய அடித்தட்டு விளிம்புநிலை மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய திட்டங்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சியாக நம்முடைய கழக ஆட்சி செயல்பட்டு வருகிறது. இதில் சமூகத்தினுடைய சரிவாதியான மகளிர் சமுதாயத்திற்காக தனியாக சிறப்பு திட்டங்களை வகுப்பதில் கழக அரசு அமையும் போதெல்லாம் முனைப்பாக இருந்து வந்திருக்கிறது. மகளிருக்கு சொத்தில சம உரிமை வழங்கியது, மகளிருக்கு வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்கியது, மகளிருக்கு உள்ளாட்சி மன்றங்களில் இடஒதுக்கீடு தந்தது, பொருளாதாரத்தில் மேம்பட மகளிர் சுய உதவி குழுக்கள் என மகளிர் நலன் காத்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் வழியில் நடைபோடக்கூடிய அரசும் நம்முடைய அரசு. அதைத்தான் பேசுகிறபோது குறிப்பிட்டு சொன்னார்களே, மகளிருக்கு இலவச பேருந்து பயணம், மாணவியருக்கு உயர்கல்வி கற்க புதுமை பெண் திட்டம், அதன் மூலமாக மாதம் 1,000 ரூபாய் என பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். பெண்களுக்கு பேருந்து கட்டணம் இல்லை என்று சொன்னதன் மூலமாக சமூக பொருளாதார வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. வீட்டை விட்டு வெளியில் வந்து சிறு தொழில்கள் தொடங்க ஆர்வமாக இருக்கிறாங்க. இதன் மூலமாக பெண்களுடைய ஆளுமை அவருடைய வளர்ச்சிக்கு அடித்தளம் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் அரசு பள்ளிகளை படித்து உயர்கல்வி கற்க கல்லூரிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு 1,000 ரூபாய் வழங்குவதன் மூலமாக பெண்கள் உயர்கல்வி கற்பது உயர்ந்துள்ளது. இந்த வரிசையில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான கடன்கள் வழங்கக்கூடிய விழா இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.